வணக்கம் அன்பர்களே, இன்றைய பதிவில் நம்ம தீபம் பற்றி பார்க்க இருக்கோம். தீபங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நமக்கு தரக்கூடியது. தீப ஒளியில தெய்வ அணுக்கள் வந்து நிறைஞ்சிருக்கனால எந்த கெட்ட சக்தியும் நம்ம கிட்ட அண்டாது. நம்ம செல்வ செழிப்போட வாழலாம். நோய் திரும்பிகளாம் எதுவும் பரவாமலும் தடுக்கும் சக்தி வந்து நம்ம ஊற்றுற அந்த எண்ணெய்க்கு வந்து நிறைஞ்சிருக்கு. அதனால தீபம் ஏற்றினா நம்ம வீடுகளில் வந்து செல்வ செழிப்போட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால சுபம், ஆரோக்கியம், நன்மை, தனவரவு, நல்ல புத்தி இதெல்லாம் கிடைக்கும். நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வா. நம்ம தீபம் ஏற்றும்பொழுது தீபலட்சுமியே நமோ நமக அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றினோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் நிறைஞ்சி இருக்கும். பூஜை அறையில் வந்து எத்தனை படிக்கட்டு இருக்கோ, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்ஸில் அத்தனை எத்தனை அறை இருக்கோ அத்தனை இதுலேயுமே நம்ம வந்து கண்டிப்பாக விளக்கேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போய் விளக்கேற்றுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து கோவில் ஏற்கனவே ஏற்றி வச்ச விளக்கை எடுத்து நீங்கள் விளக்கேற்றாதீங்க எப்பயுமே. ஏன்னா அவங்க பாவம் தீர்றதுக்காக, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக அவங்க ஏற்றி வச்சுட்டு முடிஞ்சு போன விளக்கு அது. அதனால் அதை எடுத்து நம்ம தீபம் ஏற்றக்கூடாது. நீங்கள் புதுசாக மண் விளக்கு வாங்கிட்டு போய் அதை ஏற்று அதில் நீங்கள் விளக்கேற்றுங்க. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா அதை விட்டுடுங்க, நீங்கள் தீபமே ஏற்ற வேண்டாம். அதுக்கு கோவிலில் வந்து நீங்கள் அந்த ஏற்கனவே கோவில் தீபம் எரிஞ்சிட்ருக்கோம், அந்த கோவில் தீபத்தில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற எண்ணெயோ நெய்யோ அதை ஊற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உள்ளார இருக்கிற தீபத்துக்கு வந்து அந்த நெய்யோ எண்ணெயோ பயன்படுத்திப்பார். அது மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி கடைகளில் விற்கும்போது கூட இப்போல்லாம் சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பழைய விளக்கு முடிஞ்சு போன விளக்கை எடுத்து வச்சு அதுலேயே நமக்கு வந்து திரி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து விளக்கு வாங்குங்க. விளக்கு வாங்கும்போது புது அகழாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கி அதில் மற்ற விளக்கு ஏற்றுங்க. அப்போ தான் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும். மற்றவங்களோட பாவத்தை வந்து சம்பாரிச்சிக்கிறதுக்காக நம்ம வந்து கோவிலுக்கு போகலை இல்லைங்களா. அதனால் நம்ம விளக்கு எடுத்துகிட்டு போய் ஏற்றுங்க, இல்லை விளக்கு புது விளக்காக வாங்கி ஏற்றுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி இன்னொரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதிலிருந்து தீபத்தை எடுத்து உங்கள் விளக்கு ஏற்றாதீங்க. தீப்பெட்டி வாங்கி நீங்கள் தீப்பெட்டியிலிருந்து அக்னியை உண்டாக்கி அதில் மூலயமா உங்களோட பிரார்த்தனையை வைங்க. மற்றோட விளக்கிலிருந்து எடுக்கவும் கூடாது, அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுறதுனால திருமகள் வாசம் செய்கிறா. வீட்டில் விளக்கேற்றும் போது நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க இருக்கோம். அது என்ன பதிவு அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றும் போது நமக்கு பின்வாசல் இருந்ததுன்னா அந்த பின்வாசல் வந்து எப்பயுமே சாத்திடணும். முன்வாசலை திறந்து வச்சுட்டு தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணும். சாயந்தர டைமில் வந்து தலைமுறையை விரிச்சு போட்டுட்டு அப்படிலாம் இப்போலாம் ரொம்ப ஃபேஷனாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கிளிப்பாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து விளக்கேற்றணும். தலை சீவி பொட்டு வச்சுட்டு தான் விளக்கேற்றணும். வந்து விளக்கேற்றின பிறகு வீடு பெருக்கக்கூடாது. அதாவது பக்கத்து வீட்டில் யாராவது ஏதாவது இந்த பால், தயிர், உப்பு அந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்கள், அரிசி, சுண்ணாம்பு அந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்கள் எல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது விளக்கேற்றினதுக்கு அப்புறமா. ஏன்னா அது எல்லாமே வந்து ஐஸ்வர்யம். வெள்ளை கலரில் இருக்கிற எல்லா பொருளுமே ஐஸ்வர்யம், சுக்கிரனுக்கு ஒரு உரியது. அதனால் விளக்கேற்றினதுக்கப்புறம் அது கொடுத்தா அது நம்ம வீட்டிலேருந்து மொத்த செல்வத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். அதனால் அதை கொடுக்கறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி விளக்கத்தினதுக்கு பிறகு துணியெல்லாம் எதுவும் துவைக்கக்கூடாது. விளக்கு வந்து எப்படி ஏற்றலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைங்களா அஞ்சு முகம் கொண்ட விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். ஸ்டீல் விளக்கில் ஸ்டீலில் இருக்கிற பொருளை வந்து விளக்கேற்றக்கூடாது. வெள்ளி விளக்கு ஏற்றலாம், பித்தளை விளக்கு ஏற்றலாம், ஐம்பொன்னால விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் மண் விளக்கு வீட்டிலேயே வந்து அகழ் வாங்கிட்டு வந்து ஏற்றினோம்னா நமக்கு வீட்டில் இருக்கிற அந்த பீடை தரித்திரம் அதெல்லாமே வந்து போயிடும். வெள்ளி விளக்கு ஏற்றும் போது நமக்கு வந்து திருமகளோட அருள் கிடைக்கும். அதே மாதிரி பஞ்சலோகத்தில் ஏற்றினோம்னா தேவதையோட வசியம் கிடைக்கும். வெண்கலத்தில் ஏற்றினோம்னா நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இரும்பு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா சனி கிரக தோஷம் எதனாவது இருந்ததுன்னா போயிடும். காமாட்சியம்மன் விளக்கு எல்லா வீடுகளையும் பொதுவாக ஏற்றுறது. அதில் அது ஏற்றணும் அப்படின்னா சிவபெருமான் மற்றும் பெருமாளோட அருள் வந்து நமக்கு நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி நமக்கு மகாலட்சுமி அருளும் கிடைக்கும், ஆதிபராசக்தியோட அருளும் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த விளக்கெல்லாம் ஏற்றுறதை விடவும் ஆத்ம விளக்கை நம்ம எப்பயுமே நம்ம மனசில் ஏற்றி வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். விளக்குகளை வந்து வெறுமனை தரையில் வந்து வைக்கக்கூடாது, ஏற்றக்கூடாது. ஒரு வெள்ளி, செம்பு, பித்தளை, பஞ்சலோகம் ஏதாவது ஒரு தாம்பழத்தை மேலே தான் வந்து விளக்கேற்றணும். இல்லைன்னா ஒரு மரப்பலகையாவது வச்சு அது மேலேயாவது விளக்கேற்றலாம். விளக்கேற்றுறதுக்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றலாம். காலையில் குளிச்சுட்டு நல்லா வாசல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு போய் வாசல் பெருக்கக்கூடாது. வாசலை பெருக்கிட்டு வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், நல்ல கணவன், நல்ல குடும்பம், நல்ல புத்திரர்கள், நல்ல சகோதரர்கள் அந்த மாதிரி எல்லா விஷயமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சாயந்தர நேரத்திலையும் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றணும். முதல் வெளியில விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ள விளக்கேற்றுறது தான் முறை. அதே மாதிரி விளக்கேற்றும் போது இந்த பால், கல்கண்டு
அந்த மாதிரி வெள்ளை பொருட்களை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷமானது விஷயம். இது ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கர பகவானுக்கு உரியதை வந்து நம்ம படைச்சிட்டு நம்ம செல்வம் கேட்டோம்னா நமக்கு செல்வம் கிடைக்கும். அதே மாதிரி விளக்க வந்து ஏற்றும் போது யார் வேணா ஏற்றலாம், ஆண் பெண் யார் வேணா ஏற்றலாம். குழந்தைகளை விளக்கேற்ற சொல்லுங்க. குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து விளக்கேற்றினாங்க அப்படின்னா அவங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் வரும், நீங்க அதை வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அதனால பெண் குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க, இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்துங்க. பழக்கப்படுத்துங்க, நாளடைவில் வந்து அவங்க முகத்தில் தானாக ஒரு தேஜஸ் வந்து உண்டாயிடும். டெய்லியும் விளக்கேற்றும் போது அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக அவங்க முகத்தில், அந்த பொண்ணோட முகத்தில் அதை வந்து அந்த வெளிச்சத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது வந்து அதை குளிர வைக்கிறதுக்கு வந்து கையால் ஊதியோ இல்லைன்னா வந்துட்டு கையால் அணைச்சிறதோ இல்லை வாயால் ஊதியோ அப்படிலாம் வந்து குளிர வைக்கக்கூடாது. அதை எப்படி அந்த வந்து அணைக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. அமைக்கிறோம் அணைக்கிறோம் அந்த மாதிரி வார்த்தைகளாம் கூட சொல்லக்கூடாது. குளிர வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் குளிர வைக்கும்போது எப்படி குளிர வைக்கும் அப்படின்னா பனங்கல்கண்டு இல்லைனா வெள்ளக்கல்கண்டு இருக்கீங்களா அதை கொண்டு குளிர வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து பூவோட பின்பக்கம் காம்பு பக்கம் இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு வந்து இறக்கி விடலாம், குளிர வைக்கலாம். ஆனால் பெண்கள் மட்டும்தான் வந்து விளக்கு எப்பயுமே குளிர வைக்கணும். ஏற்றும் போது ஆண்கள் கூட விளக்கு ஏற்றலாம், ஆனால் குளிர வைக்கும் போது பெண்கள் மட்டும்தான் குளிர வைக்கணும். ஆண்கள் வந்து விளக்கு எப்பயுமே குளிர வைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து தீப ஒளி வந்து நமக்கு வந்து ஒளியை மட்டும் நமக்கு தரதில்ல, நம்ம மனசில் இருக்க இந்த அஜ்ஞானம் அறியாமை அப்படிங்கிற அந்த இருளெல்லாம் கூட நீக்குது இந்த தீப ஒளி. நமக்கு வந்து ஆன்ம ஒளியும் ஞான ஒளியும் கூட்டுறதுக்காகவே இந்த தீபங்கள் வந்து ஏற்றப்படுது. கோவிலில் வந்து வீடுகளில் வந்து அதனால தான் அந்த காலத்திலேயே வந்து சூரியன் சந்திரன் அக்னி இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட்டு வந்தாங்க. ஏன்னா அப்படின்னா இந்த வந்து இந்த ஒளிகள் வந்து நமக்கு வந்து ஞானத்தையும் ஆன்மா சுத்தியையும் நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக. கோயிலில் வந்து அணையா விளக்கு ஏற்றி வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. உள்ள சுத்தியும் சுற்று தீபம் இருக்கும், லட்ச தீபம் இருக்கும், இதெல்லாமே வந்து கோவிலில் இருக்கும். அதனால கோவிலில் போனாலும் கண்டிப்பாக விளக்கேற்றாமல் வராதிங்க. கோயிலில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷமானது ஒரு விஷயம். வீட்டில் விளக்கேறது அதை விட விசேஷம். நம்ம வீடு எப்பவுமே செல்வ செழிப்போடையும் லக்ஷ்மி கடாசத்தோடையும் நிறைஞ்சி இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் விளக்கேற்றுறதுக்கு ஏற்ற நேரம் எது அப்படின்னா ஒரு 5:50 ஒரு 6 ஏற்றிடலாம். அந்த நேரத்தில் வந்து சூரியன் அஸ்தமன் ஆகிற அந்த நேரத்தில் ஏற்றுறது ஒரு விசேஷம். அதை விட்டுட்டோம்னா அப்படின்னா 6:30 வந்து விளக்கேற்றலாம். சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு விளக்கேற்றலாம். அந்த டைமில் வந்து விளக்கேற்றுறத வந்து கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தை. அந்த இடத்துல அந்த டைமில் வந்து நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாசம் செய்வா. அதே மாதிரி விளக்கேற்றும் போது அந்த ஒரு முகம் தீபம் ஏற்றினா நமக்கு மத்தியமாக பலனை கிடைக்கும். 2 தீபம் ஏற்றினா குடும்ப ஒற்றுமையாக இருக்கும். 3 தீபம் ஏற்றினா பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளாக நமக்கு அமைவாங்க. 4 ஏற்றினா சொத்து சேரும். 5 ஏற்றினா செல்வ நிலை உயரும். குத்து விளக்கால் வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். கிழக்க பார்த்து விளக்கேற்றணும் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் ஏற்படும், நமக்கு துன்பம் எல்லாம் விலகி போயிடும். வடகிழக்கு பார்த்து ஏற்றணும் அப்படின்னா நம்ம நிறைய தான தர்மங்கள் செய்வோம், அதனால நமக்கு நிறைய புண்ணியங்கள் வந்து சேரும். மேற்கு நோக்கி நம்ம விளக்கேற்றினோம் அப்படின்னா பகை தீரும், கடன் நீங்கும், நம்ம நிம்மதியாக வாழலாம். தென்கிழக்கு நோக்கி நம்ம விளக்கேற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்து அறிவும் ஞானமும் பெருகி இருக்கும். வடக்கு நோக்கி விளக்கேற்றணும் அப்படின்னா காரிய சித்தி ஏற்படும். வடமேற்கு நோக்கி ஏற்றணும் அப்படின்னா ஒற்றுமை நிலவும். தெற்கு பக்கம் மட்டும் பார்த்து விளக்கு ஏற்றவே கூடாது. தெற்கு பக்கம் பார்த்து விளக்கேற்றினோம்னா அது வந்து அபஸ்குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தெற்கு பக்கம் மட்டும் பார்த்து விளக்கேற்றாமல் இருக்கிறது நமக்கு நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அக்னி, நம்ம விளக்கேற்றும் போது அக்னிக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதை வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு அக்னி இருக்குது, ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து உள்வொலியும் தீப ஒளியமும் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த விளக்கேற்றுற அந்த சமயத்தில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டோ யார்கிட்டயோ பேசிக்கிட்டேயோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பயபக்தியோட அக்னிக்கும் அந்த விளக்கேற்றுற அந்த தேவதைக்கும் நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுத்து நம்ம வந்து விளக்கேற்றணும். ஏன்னா நம்ம விளக்கு ஏற்றின உடனே வந்து அந்த தேவதை வந்து அந்த விளக்கில் வந்து உக்காந்துருவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து விளக்கேற்றும் போது பயபக்தியோட விளக்கேற்றணும் அப்படின்னா நம்ம எதனா தவறு செய்திருந்தால் கூட அந்த தவறுகளெல்லாம் வந்து மன்னிக்கப்படும். அதனால் நம்ம வந்து விளக்கேற்றிட்டோம் அப்படின்னா அந்த நெருப்பு குச்சி ஊதுபத்தி இதனால் கொண்டுலாம் அக்னியை வந்து அணைக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கற்கண்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பூவோட பின்னாடி அந்த காம்பு இல்லைன்னா இலையோட காம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை பூவை கொண்டு கூட நம்ம வந்து குளிர வைக்கலாம்.
ஒன்று தடவை விளக்கேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதனா ஒரு பொருள் வந்து வச்சு கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விளக்கேற்றுறதுனால வந்து நமக்கு வந்து எப்பயுமே ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு விளக்கேற்ற கற்றுக் கொடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் நாளும் பண்டிகைக்கும் விளக்கேற்றாமல் தினந்தோறும் நம்ம விளக்கேற்றுறதுனால நம்ம வந்து நம்ம மனசில் இருக்க அறியாமை அப்படிங்கிற இருளும் நீங்கும், நம்ம வீடும் செல்வ செழிப்போட குடும்ப ஒற்றுமையோட அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.